Hello guys, Redmi Note 13 Pro Plus India stable users ku HyperOS version 1.0.11.0 kana update vandu release pannirukanga. So neenga oru Redmi Note 13 Pro Plus India stable user ah irundinga na unga mobile oda update check panni paarenga. Indha security patch kana update vandirundha odane update pannirunga. Indha update oda size nu paakumbodhu around 30 MB irukku, but iduvum oru Mi Pilot testers kana partial rollout dhaan. So innum indha update unga mobile ku varalana wait pannunga, 1 week la irundhu 10 days ku la idala public release pannuvaanga, appo unga mobile ku receive aagum. Suppose update vandirundha odane pannirunga. So indha update la enna enna changes la irukku nu ipa paapom. இந்த அப்டேட் மூலமா இந்த மொபைலுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து லேட்டஸ்ட் செப்டம்பர் மந்த்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இஷ்யூவை எத்தனை நோட் 13 ப்ரோ ப்ளஸ் மொபைல் யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இந்த ஆண்ட்ராய்டு நேவிகேஷன் பாரை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஆப் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் ஆகாது, நிறைய டைம் இதை ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதையும் இந்த அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸையுமே ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேற எதுவும் மேஜர் சேஞ்சஸ் வந்து எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் இந்த அப்டேட் பண்ணியிருந்து வேற ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.